ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை சிங்கள மொழியில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை என்ன ஃபோன்னு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ நான் புதுசாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அப்போ நீங்கள் உடனே பார்த்துக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் என்னை மோட்டிவேட் பண்ணும் புது வீடியோஸ் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோவை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா நாங்கள் லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இது டெக் ஐகான் யூடியூப் சேனல், நான் செந்தில். ஃப்ரெண்ட்ஸ், இது தான் அந்த ஃபோன், ஹுவாவே மேட் 40 ப்ரோ. இந்த ஃபோன் வந்து 5G சப்போர்ட்டோட வருது. இதில் டிஸ்பிளேயை பார்த்தோம்னா OLED HDR 1090 ஹர்ட்ஸோட வருது. இதில் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தோம்னா 6.76 இன்ச் இருக்குது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 94:1. இதில் டிஸ்பிளே எஜஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 88 degree ஆங்கிள் வரைக்கும் இதில் கர்வ்ட் பண்ணியிருக்காங்க. அதை இவங்க ஹொரைசன் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. இதில் ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 1344x2772 பிக்சல்ஸ் இருக்குது. இதில் பிக்சல் டென்சிட்டி பார்த்திங்கன்னா 456 PPI, அதாவது பிக்சல் பர் இன்ச். இந்த ஃபோனுக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கொரில்லா கிளாஸ் 6 கொடுத்துருக்குறாங்க. முந்தைய மாடலில் மாதிரியே வாட்டர்ஃபால் டிஸ்பிளே தான் இதுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ரொம்பவே கர்வ்டாகி இருக்குது. இதில் ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹைக்ரேட் அலோய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோனோட உயரம் பார்த்திங்கன்னா 162.9 mm இருக்குது. அதே மாதிரி அகலம் பார்த்திங்கன்னா 75.5 இருக்குது. இந்த ஃபோனோட கணம் பார்த்திங்கன்னா 9.1 mm. இந்த ஃபோனோட ஃபுல் வெயிட் பார்த்திங்கன்னா 212 g இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோனுக்கும் ஐஃபோன் மாதிரியே ஃபேஸ் ஐடி அன்லாக் சிஸ்டம் இருக்குது. அதுக்கு 3D டெப்த் சென்சரோடு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா முந்தைய மாடல் மாதிரி இல்லை, மேலே உள்ள நொச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு பஞ்ச் ஹோல் தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது கேமராவுக்கும் ஃபேஸ் ஐடிக்கும் ரெண்டுக்குமே. இதில் செல்ஃபி கேமராவை நாங்கள் பார்த்தோன்னா 2.4x13MP அல்ட்ரா ஒயிட் கேமரா தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் HDR வீடியோ எடுத்துக்கிறலாம். அதே மாதிரி 4K வீடியோ 60 frames நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறலாம். இந்த கேமராலையும் நல்ல பிக்சர் குவாலிட்டி கிடைக்கும். அதோட இந்த ஃபோனுக்கு அண்டர் டிஸ்பிளே ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா நீங்கள் ஃபேஸ் ஐடி அன்லாக் வந்து எந்த நேரமும் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணுறனால. அதால் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறனால உங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபோனை அன்லாக் பண்ணுறதுக்கு. இவங்க வந்து இந்த ரெண்டு ஆப்ஷனையுமே கொடுத்துருக்குறாங்க. ஐஃபோனில் ஃபேஸ் ஐடி மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க, பட் இந்த ஃபோனில் ரெண்டையுமே ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். ஃபேஸ் ஐடி அன்லாக் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஐடி அன்லாக் ரெண்டுமே இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இயர்பீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிளியராக ஒரு கோலை ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த ஃபோனோட வலது பக்கம் சைடை பார்த்தோன்னு சொன்னால் அதில் வந்து பவர் பட்டனும் வொலியூம் ரொக்கரும் ரெண்டும் கொடுத்துருக்குறாங்க. முதல் மாடலில் பார்த்தீங்கன்னா வொலியூம் ரொக்கர் இருக்காது. அதாவது ஸ்க்ரீனை நீங்கள் டபுள் டப் பண்ணி அதில் வால்யூம் கூட்டாக குறைக்கிறதுக்கு சிஸ்டமாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தடவை ரெண்டு ஆப்ஷனையுமே கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீங்கள் மெனுவலாக பட்டன் மூலமாகவும் யூஸ் பண்ணிக்கிறலாம், இல்லைன்னா ஸ்க்ரீனில் நீங்கள் டபுள் டப் பண்ணி அதில் ஸ்க்ரீன் டச் மூலமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ இதுலேயும் அவங்க ரெண்டு ஆப்ஷனையுமே கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். இப்போ நான் உங்களுக்கு இதில் டபுள் டப் பண்ணி அதில் எப்படி வால்யூம் கூட்டலாம் குறைக்கலான்றதை நான் இப்போ டெமோவாக காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஃபோனுக்கும் டார்க் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாங்கள் இந்த ஃபோனோட கீழ் பக்கத்தை பார்த்தோன்னா இதில் நெனோ சிம் கார்ட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்குறாங்க.
அதில் நீங்கள் ஒரு நெனோ சிம்மும் ஒரு இ சிம்மும் யூஸ் பண்ணிக்கிறலாம். அதோடு ஒரு நெனோ எக்ஸ்டர்னல் மெமரி கார்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். அது மேக்ஸிமம் 256 GB வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபோனுக்கு நீங்கள் ரெண்டு ஹைப்ரிட் சிம் யூஸ் பண்ணிக்கிறக்கூடிய சான்ஸும் இருக்குது. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு தேவையான மாதிரி அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனுக்கு யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் போர்ட் தான் வருது. அதுக்கு பக்கத்துலேயே இந்த ஃபோனோட மெயின் ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு லவுட் ஸ்பீக்கர், அதனால இதில் சவுண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஃபோன் மாடல்லையும் ஹெட்ஃபோன் ஜக்கை ரிமூவ் பண்ணி தான் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த ஃபோனோட மேல் பக்கத்தை பார்க்கலாம். மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலைசேஷன் மைக்ரோஃபோன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராட் சென்சர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது இருக்கிறனால நீங்கள் இந்த ஃபோனை ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு டிவிக்கு ரிமோட்டாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் லவுட் ஸ்பீக்கர் தான். இந்த ஃபோனுக்கு மொத்தம் ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டீரியோ சவுண்ட் குவாலிட்டி இதில் கிடைக்கும் இந்த ஃபோன் மூலமாக. இப்போ நாங்கள் இந்த ஃபோனோட பேக்கை பார்க்கலாம். இது ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த டிசைனும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை பார்க்கும்போது ஆப்பிளோட ஐபோட் ஞாபகம் தான் வருது. கிட்டத்தட்ட அந்த லுக்கில் இருக்குது இந்த பேக் கவர். இதனோட கலரும் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கலருக்கு இவங்க மிஸ்டிக் சில்வர்னு சொல்கிறாங்க. அதை தொட்டு பார்க்கும்போது அது மெட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான கலராக இருக்குது. மற்ற ஃபோன்களோட ஒப்பிடக்கூட இது ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த பேக்கும் பார்த்திங்கன்னா கொரில்லா கிளாஸ் 6 தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோன் வந்து 5 கலரில் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட், மிஸ்டிக் சில்வர் அதாவது இந்த கலர், அப்புறம் ஒலிவ் க்ரீனும் சன்ஃப்ளவர் எல்லோவும் வருது. மொத்தம் 5 கலர். இந்த ஃபோனில் 5 கலர் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து க்ரீனும் எல்லோவும் வந்து, அதாவது பச்சையும் மஞ்சள் கலரும் வந்து, பேக்கில் ஃபுல்லாக லெதர் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஜெனுவின் லெதரில் தான் அந்த பேக்கை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கிறது இந்த 2 கலர்ஸ் தான், அதாவது மிஸ்டிக் சில்வரும் இந்த பிளாக் கலரும். இந்த பிளாக் கலரும் ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து ரொம்பவே ஷைனிங்கான ஒரு கலர், நல்ல க்ளோசி ஃபினிஷெலாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட் மார்க்ஸ் பின்னாடி நிற்கும். அதுதான் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட். ஆனால் இந்த சில்வர் கலரில் அந்த பிரச்சனை கிடையாது, ஏன்னா அது மெட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த ஃபோனோட மெயினான விஷயத்தை பற்றி பார்க்கலாம், அதாவது கேமரா செட்டப்பை பற்றி. இதுக்கு வந்து லைக்கா குவாட் ரியர் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது மொத்தம் 4 கேமராஸ் வருது இந்த ஃபோனுக்கு. இதில் மேலேயே நடுவில் பார்த்தீங்கன்னா டவுல் எல்இடி ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாங்கள் இதில் இடது பக்கம் மேலேயே உள்ள கேமராவை பார்த்தோம்னா F3004 12MP டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் 5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்கிறலாம். அதாவது எந்த இமேஜ் குவாலிட்டியும் லொஸ்ட் ஆகாமல் நீங்கள் ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கிறலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லை, 50x டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸோ நீங்கள் மேற்கொண்டு டிஜிட்டல் ஜூம் 50x வரைக்கும் போகலாம். ரொம்ப தூரத்தில் உள்ள ஒரு விஷயத்தை கூட நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக மைக்ரோஃபோன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இடது பக்கம் கீழே உள்ள கேமராவை பற்றி பார்க்கலாம். அது வந்து அல்ட்ரா விஷன் கேமரா கொடுத்துருக்குறாங்க. F1.9 50MP சூப்பர் சென்சிங் வைட் கேமரா தான் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து RYYB கலர் ஃபில்டர் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற ஃபோன்ஸில் எல்லாம் வந்து RGB அந்த கலர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ரெட் ப்ளூ க்ரீன். அதுக்கு பதிலாக இவங்க வந்து RYYB அப்படின்னா ரெட் எல்லோ எல்லோ ப்ளூ, இதை யூஸ் பண்ணுறதுனால
இதுக்கு கூட வெளிச்சத்தை கேப்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ ஃபோட்டோவும் நல்ல கிளியராக நல்ல கிளாரிட்டியான ஃபோட்டோஸ் உங்களுக்கு கிடைக்கும். லோ லைட் இமேஜஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இப்போ வலது பக்கம் மேலே உள்ள கேமராவை பார்த்தோன்னா அதில் வந்து லேசர் சென்சர் கொடுத்துருக்குறாங்க. ஃபாஸ்ட் ஃபோக்கஸ், அதாவது எந்த பொருளையும் குயிக்காக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி தான் அது. இப்போ நாங்கள் வலது பக்கம் கீழே உள்ள கேமராவை பார்த்தோன்னா F1.8 20 MP அல்ட்ரா வைட் சினி கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மூலமாகவும் நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓவரோலாக பார்த்தோன்னா இந்த கேமரா செட்டப் மூலமாக உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த கேமரா செட்டப் வந்து ரொம்பவே சூப்பரான சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறக்கூடியதாக இருக்கும். நானே இதில் ஃபோட்டோஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்குறேன். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கேரண்டி பண்ணி சொல்லக்கூடியதாக இருக்கும், இதில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம். அதோட இது மூலமாக 4K வீடியோஸ் நீங்கள் 60 frames ரெக்கார்ட் பண்ணிக்கிறலாம். இப்போ நாங்கள் இதனோட கேமரா குவாலிட்டியை செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்ல குவாலிட்டி. தூரத்தில் உள்ள ஒரு விஷயத்தையும் ரொம்ப நல்லா ஜூம் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்குது. நான் இதை கையில் ஹோல்ட் பண்ணி வீடியோ பண்ணுறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகுது, அதனால் கிளியர் இல்லாமல் இருக்குது. எதுலையாவது நாங்கள் ஹோல்ட் பண்ணி வீடியோ பண்ணோன்னா ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த ஃபோனை நான் கைக்கு எடுத்து பர்சனலாகவே செக் பண்ணி பார்க்குறனால கேரண்டி பண்ணி சொல்லலாம், இதில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதில் எந்த வித டவுட்டும் கிடையாது. செம்ம கேமரா செட்டப் கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸோடு இருக்குது. இதில் எடுக்கிற ஃபோட்டோஸும் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. வீடியோஸ் கூட அதே மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். அப்புறம் இந்த ஃபோனை பார்த்தோன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுள் சைஸில் தான் இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது, நல்ல கிரிப்பாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோனுக்கு IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த ஃபோனை தண்ணிக்கு கீழே 2 meters கொண்டு போகலாம், 30 நிமிஷம் வரைக்கும் வச்சுருக்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா Android 10 வேர்ஷனோட வருது, EMUI 11 இருக்குது. இந்த ஃபோனுக்கு கூகுள் சர்வீஸ் சப்போர்ட் எதுவுமே ஃபோனோட வராது. ஆனால் நீங்கள் வேறையா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம், எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ யாரும் பயப்பட வேணாம், ஹுவாவே ஃபோன்ஸ் வாங்கினா கூகுள் சர்வீஸ் இல்லாதனால எதுவுமே யூஸ் பண்ண முடியாதுன்னு பயப்பட தேவையில்லை. ஸோ எந்த வித பிரச்சனையும் இல்லை, சாதாரணமாக நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோனோட சிப்செட்டை பார்த்தோன்னா Kirin 9000 5G ஒக்டோகோர் சிப்செட் ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க. இது வேர்ல்டுலேயே ஃபாஸ்டான 5 nanometer 5G சிப்செட்டை இன்டிகிரேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபோனில். ஐஃபோனுக்கு கொடுத்துருந்தாலும், அதாவது iPhone 12 அவங்க அதில் இன்டிகிரேட் பண்ணலை, அதை ஒரு மொடம் மூலமாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த ஃபோன் அப்படி கிடையாது, இவங்க வந்து 5 nanometer 5G சிப்செட்டை இந்த ஃபோன்லேயே இன்டிகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா இது தான் ஃபஸ்ட் ஃபோன் 5 nanometer டெக்னாலஜியை இன்டிகிரேட் பண்ண ஃபோன்னு பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லை, ஹுவாவே கம்பெனி தான் 5G டெக்னாலஜியில் வேர்ல்டுலேயே நம்பர் 1 இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட 5G சிஸ்டம் வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஃபோனில் GPU பார்த்தீங்கன்னா Mali G78 MP24 கொடுத்துருக்குறாங்க. ஃபோன் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 variations வாங்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று 256 GB, இன்னொன்று 512 GB. இந்த 2 capacity வந்து 8 GB ரேமோட வருது. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மெமரியை சூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த ஃபோனோட பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4400 mAh பேட்ரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது 1 day யூஸுக்கு ரொம்பவே போதுமான அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 66W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபோன் குயிக்காகவே சார்ஜ் ஆகிரும். அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச அளவில் வேர்ல்டுலேயே ரொம்பவே ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்த ஃபோன்னா இதுன்னு தான் நினைக்கிறேன். அதாவது 50W வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த காலகட்டத்தில் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் 5W ரிவர்ஸ் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அது இருக்கனால உங்களுக்கு இன்னொரு ஃபோனை அதில் வச்சு கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா ஒரு ஏர்போடை கூட நீங்கள் அது மேலே வச்சு சார்ஜ் பண்ணிக்கிறலாம். வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள எந்த டிவைஸையும் அதுக்கு மேலே வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு 5.1 ப்ளூடூத் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. டவுல் பேண்ட் GPS சப்போர்ட்டும் இருக்குது, அது கூடவே NFC சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது Apple Pay மாதிரி நீங்கள் இந்த ஹுவாவே ஃபோன் மூலமும் அந்த பேமெண்ட் எல்லாம் செஞ்சுக்கிறலாம். ஸோ NFC சப்போர்ட் மூலமாக வர எந்த ஆப்பையும் நீங்கள் இது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றது இந்த ஃபோனில் பார்த்தோன்னா AI ஜெஸ்டர் ஆப்ஷனும் இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது
நீங்கள் ஹேண்ட் மூவ்மெண்ட்லேயே இந்த ஃபோனை ஆப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். உங்களோட கையில் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஃபோனை டச் பண்ண முடியாத சூழ்நிலையில் கூட நீங்கள் ஹேண்ட் மூவ்மெண்ட் மூலமாக ஃபோனை டச் பண்ணாமலே உங்களுக்கு நிறைய விஷயம் அந்த ஃபோனில் செஞ்சுக்கிறலாம். அதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாரிஸில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹுவாவே கம்பெனியால் ஹுவாவே Mate 40 Pro இந்த ஃபோன் நீங்கள் புதுசாக வாங்கும் போது அதுக்கு வந்து ஃப்ரீ பட்ஸை அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது வந்து October 22 November 11 வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்குது. அதுக்கு முதல்ல நீங்கள் புதுசாக ஃபோன் வாங்குறவங்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த சான்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு செம்மையான ஃபோன், நம்பி வாங்கலாம். எந்தவித பிரச்சனையும் இல்லை. நல்ல ஹை கிரேட் குவாலிட்டி, நல்ல ப்ராடக்ட். அது மட்டும் இல்லை, மற்ற ஃபோன்களை விட ஒரு வித்தியாசமான லுக் ஒன்று இருக்குது. ரொம்பவே நல்ல கலர் செலெக்ஷன் இருக்குது. நான் பார்த்த ஃபோன்ஸுகள்லேயே ஹுவாவி பிராண்டோடது தான் நல்ல கலர் வேரியன்ட் இருக்குது. ஒவ்வொரு ஃபோனுமே வித்தியாசமான கலர், வித்தியாசமான டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. அதோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் மாடலில் பார்த்தீங்கன்னா 4 models ரிலீஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து Mate 40, இன்னொன்று வந்து Mate 40 Pro, அதாவது இந்த மாடல். மற்றது பார்த்தீங்கன்னா Mate 40 Pro Plus ஒன்று வந்திருக்குது. அது 5 கேமராவோட வருது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா Mate 40 Pro RS, அதாவது போஷ் எடிஷனில் வர ஒரு ஃபோன். அது வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிறது கஷ்டமாக இருக்கும். குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் அது வரும். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பெஷல் டிசைன், ரொம்பவே விலையும் அதிகம். இருந்தாலும் அந்த ஃபோன் இன்னும் எனக்கு கிடைக்கல ரிவ்யூ பண்ணுறதுக்கு. பட் எனக்கு அதே மாதிரி இன்னொரு மாடல் கிடச்சிருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா Mate 30 Pro போஷ் எடிஷன் ஃபோன். அதை நான் கூடிய சீக்கிரமாகவே உங்களுக்கு வீடியோவாக நான் உங்களுக்கு தரேன். அந்த ஃபோனும் பார்த்தீங்கன்னா லேஸில் யாருக்குமே அப்படி கிடச்சிடாது வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ நானும் உங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணி ரொம்பவே நேரத்தை செலவழித்து அந்த வீடியோவை பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சீக்கிரமே நான் அதை உங்களுக்காக இதில் அப்லோட் பண்ணுறேன். நான் இந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி குறிப்பிடலை ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு அது வித்தியாசப்படுது. நீங்கள் ஹுவாவி ஒஃபிஷியல் சைட்டில் பார்த்து அந்த ப்ரைஸை உங்கள் நாட்டு ப்ரைஸோட கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கிறங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாம் டொலர்ஸில் யூரோஸில் ஃபிக்ஸ் பண்ணுற கணக்கு ஏசியன் நாடுகளுக்கு வரக்குள்ள அப்படி இருக்கிறது இல்லை. ஸோ ரொம்பவே ப்ரைஸை ஏற்றிடுறாங்க. ஸோ டேக்ஸும் இன்க்ளூட் ஆகிருது. ஸோ அதனால் ரொம்பவே ப்ரைஸ் வித்தியாசப்படுது. அதனால் நான் அந்த ப்ரைஸை குறிப்பிடலை.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபோன் எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ உங்களுக்கு புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அப்போ நீங்கள் உடனே பார்த்துக்கக்கூடியதாக இருக்கும். என்னோட முந்தைய வீடியோக்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் அது காட்டும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னோட பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன சோஷியல் மீடியா மூலமாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கிறேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படின்னா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் சூப்பரான டே அமையட்டும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.